வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன். இந்த வீடியோவில் கோயில் பிரசாத சுவையில் புளி சாதம் எப்படி செய்யலாம், கிரீமியாக தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். புளி சாதம் செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் 1 பை 1 நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கடாய் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல வாசனை வரணும், கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்த பிறகு தனியாவை சேர்த்துக்கலாம். தனியாவை சேர்த்து அதை கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை எடுத்து ஆற வச்சிடலாம். அப்புறம் 2 எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஊறினதும் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்ச மிளகாய் தனியா எல்லாத்தையும் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து லாஸ்ட்டில் சாதம் கிளறும் போது தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் தனியாக 1 கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே இன்னும் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டு அதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகாய் ரெண்டாக கிள்ளி தாளிச்சிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆனப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்க புளிக்கரைசலை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் 1 லிட் போட்டு 3 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அது 3 மினிட்ஸ் கொதித்த பிறகு நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். அது சேர்த்த உடனே நல்லா திக்காயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர்லாம் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாதத்தையும் ஏற்கனவே நீங்கள் ஆற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த புளிக்கரைசலையும் ஆற வைக்கணும். வேறு பவுலுக்கு மாற்றிட்டால் சீக்கிரமாக ஆறிடும். புளிக்கரைசல் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அதே வானலில் ஆற வச்ச சாதத்தை போட்டுக்கலாம்.
நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு புளிக்காய்ச்சல் எடுத்து சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வந்து இந்த புளிக்கரைசலில் இழுத்துக்கும், அப்போ கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ண அப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அழுத்தி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது நம்ம கிரீமியாக தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு புரிஞ்சதும் பொடியை கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரீமியாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் பட்டர். 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே தயிர் சாதத்துக்கு பட்டர் சேர்த்து செஞ்சால் நல்லா க்ரீமியாக இருக்கும். அது மெல்ட் ஆனதும் நம்ம இதை தயிரில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம தாளிச்சதெல்லாம் கொட்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை பொதியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தயிர் சாதத்துக்கு சாதம் கொஞ்சம் குழைய வேக வச்சு வச்சுக்கோங்க. சாதா சாதத்துக்கு 1:2 தண்ணி வச்சிங்கன்னா குக்கரில் வைக்கும்போது 1:3 தண்ணி வைக்கணும். 3 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் குழைய வெந்துடும். தயிரோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் கலந்துருக்கிறதால நல்லா க்ரீமியாக இருக்கும். தேவையான அளவு சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட ரொம்ப சூப்பராக க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.